ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இனி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, குடுவாஞ்சேரியில் நம்ம ஒரு புது டிடிசிபி அண்ட் ரேரா புட் சைட் ஒன்று ரெடி பண்ணிகிட்டு இருக்கோம். வித் 80% வந்து பேங்க் லோன் ஃபெசிலிட்டி பண்ணி கொடுக்குறோம். இங்கே வந்து ஒரு ஸ்கொயர் ஃபீட்டர் ரேட்டு பார்த்திங்கன்னா 2000 ரூபாங்க. ஸோ இப்போ நம்ம ஃப்ரீலான்சிங் ஆஃபர் வர கஸ்டமர்ஸுக்கு, புக் பண்ணுற கஸ்டமர்ஸுக்கு 1800 ரூபாய் கொடுக்குறோம். இந்த இடம் பார்த்திங்கன்னா நம்ம ஜிஎஸ்டி குடுவாஞ்சேரி சிக்னல்லேருந்து நெல்லிக்குப்பம் ரோடு டுவர்ட்ஸ் ஓஎம்ஆர் திருப்பூரூர் ரோட்டில் வந்தீங்கன்னா பஸ்ஸு சேரட்டு ரோட்டு. ஸோ 6 கிலோமீட்டர்ஸ் வரும், ஜஸ்ட்டு 10 மினிட்ஸில் ரீச் ஆகலாம். அதே மாதிரி சென்னையில் ஓப்பன் பண்ண போகிற புது பஸ் ஸ்டாண்டு கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் வந்து ஜஸ்ட்டு 15 மினிட்ஸில் ரீச் ஆகலாம். ஸோ இப்போ சென்னை ஏர்போர்ட்லேருந்து கிளாம்பாக்கம் வரைக்கும் மெட்ரோல எக்ஸ்டென்ஷன் சொல்லியிருக்காங்க. ஸோ கூடிய சீக்கிரம் ஒர்க்கு ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா குடுவாஞ்சேரிலேருந்து ஆவடியிருக்கும் ஒரு புது ரயில்வே லிங்க் ஒன்று எடுக்க போகிறாங்க வழி ஸ்ரீபெரும்புத்தூர். அது மட்டும் இல்லாமல் சென்னையுடைய மெட்ரோபாலிட்டன் ஏரியாவை எக்ஸ்டென்ட் பண்ணிடுறேன். எல்லாம் நியூஸ்லேயே பார்த்துருப்பீங்க. இந்த பக்கம் செங்கல்பட்டு, அந்த பக்கம் நம்ம அரக்கோணம் வரையும் எக்ஸ்டெண்ட் பண்ணிடுறாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது இது கூடிய சீக்கிரம் சிஎம்டி லிமிட்டாக மாறிடும். அப்போ அப்ரிசியேஷன் சீக்கிரமாக கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் தாம்பரத்துலேருந்து நம்ம செங்கல்பட்டு வரைக்கும் ஒரு பிரிட்ஜு கட்ட போகிறாங்க. ஸோ பைபாஸ் மாதிரி, ஏன்னா பஸ் ஸ்டாண்ட் வந்துச்சுன்னா ஓவராக டிராஃபிக் ஆகும். ஸோ அதனால் வந்து அதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக அங்கங்கே ஒரு பாயிண்ட் வச்சுட்டு மெயினான ஏரியாவில் இறங்கிற மாதிரி ஏற மாதிரி பண்ண போகிறாங்க. ஸோ இந்த இடம் பார்த்திங்கன்னா, இந்த இடத்துல சுற்றி தாங்க நிறைய டெவலப்மெண்ட்ஸ் இருக்குது. நம்ம சைட்லேருந்து பேக் சைடு பார்த்திங்கன்னா அப்படியே ஓஎம்ஆர் ஈஸியாக. ஸோ ஓஎம்ஆர் பார்த்திங்கன்னா நம்ம சைட்லேருந்து ஜஸ்ட் ஒரு 30 மினிட்ஸில் ரீச் ஆகலாம். ஈஸியாக பார்த்திங்கன்னா ஒரு 40 மினிட்ஸில் ரீச் ஆகலாம் நம்ம சைட்லேருந்து. இது வந்து ஒரு ஆன்ரோட் சைட்டு, பஸ் ரூட்டு சைட்டு. ஒரு ஸ்கொயர் ஃபீட்டு ரேட் வந்து 2000 ரூபா. ஸோ நம்ம ஃப்ரீலான்சிங் ஆஃபரில் 1800 ரூபாய் கொடுக்குறோம். ஸோ உங்களால் மாதம் ஒரு 12000 ரூபா கட்ட முடியும்னா, இது வந்து பேங்க் லோன் இஎம்ஐ, கம்பெனி இஎம்ஐ கிடையாது. உங்களுக்கு லோன் எலிஜிபிள் இருந்தால் நம்ம 80% வரைக்கும் லோன் பண்ணி கொடுக்குறோம். கிளியர் டைட்டில், ஸோ லீகல் டாக்குமெண்ட்ஸ் ப்ரொவைட் பண்ணுறோம். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு வருஷம் முன்னாடி போட்ட சைட்டு குடுவாஞ்சேரியில். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்கொயர் ஃபீட் ரேட்டு 2500 ரூபாங்க. ஸோ இங்கே வந்து மினிமம் ஒரு 700 ஸ்கொயர் ஃபீட்லேருந்து இடம் இருக்குது. இமீடியட் கன்ஸ்ட்ரக்ஷன் சைட், நம்ம எந்த சைட்டு போட்டாலுமே இமீடியட் கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்டு, அது எக்ஸாம்பிள் தான் காட்டுறோம். ஸோ நம்ம சைட்டில் சொன்னால் இல்லைங்களா, ஒரு வருஷம் முன்னாடி போட்ட சைட்டு இப்போ பார்த்திங்கன்னா கரெக்டாக 6 வீடுங்க இருக்குது இப்போ கரெக்டாக. ஸோ நம்ம கஸ்டமர்ஸே வந்துட்டாங்க. அது இல்லாமல் இன்னொரு 10 வீடு வந்து அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷனில் இருக்குது. நம்ம எந்த சைட்டு போட்டாலுமே இமீடியட் கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்டாக தான் இருக்கும். அது இல்லாமல் அப்ரிசியேஷன் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, இது ஒரு சூப்பரான சைட்டு. ஸோ குடுவாஞ்சேரியில் 2 பட்ஜெட்டில் சைட் வச்சுருக்கோம். ஸோ 2500 ஒன்று, 2000 ரூபாய் ஒன்று. ஃப்ரீலான்சிங் ஆஃபரில் அது வந்து 1800 ரூபாய் கொடுக்குறோம். இது வந்து 2500 ரூபாங்க வித் 80% வந்து பேங்க் லோன் ஃபெசிலிட்டி. ஸோ நம்ம எந்த சைட் எடுத்தாலுமே இப்போ பாருங்கள், குடுவாஞ்சேரியில் இந்த சைட்டில் பார்த்திங்கன்னா 30 அடியில் தண்ணி இருக்குது. இது வந்து போர் வாட்டர், கஸ்டமர் வந்து போரே போட்டிருக்காங்க. ஸோ தண்ணி பார்க்குறேன் எவ்வளோ கிறிஸ்டல் கிளியராக இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டி, ஸோ எந்த சைட்டு போட்டாலுமே அப்ரிசியேஷன் கிடைக்கக்கூடிய மாதிரி தான் சைட்டு போகிறோம். வித் பேங்க் லோன் ஃபெசிலிட்டி 90% வரைக்கும் ப்ரொஃபைல் பொறுத்து நம்ம வாங்கி கொடுக்குறோம். ஸோ இன்ட்ரெஸ்ட்டாக இருக்க மட்டும் கால் பண்ணுங்கள். ஸோ சைட் விசிட் டைமிங் பார்த்திங்கன்னா காலைல 11 மணிலேருந்து ஈவினிங் 6 மணி வரைக்கும். ஸோ இன்ட்ரெஸ்ட்டாக இருக்க ஃபேமிலியோட நம்ம சைட்டை வந்து பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் புக் பண்ணுங்கள். ஸோ உங்கள் கையில் ஒரு 3 லட்சரூவா இருந்தால் போதும், பேலன்ஸ் வந்து நம்ம லோன் அவைல் பண்ணி தரோம். தேங்க்யூ.